ஏழாம் வகுப்பு தமிழ் கவிதை கீரை பாத்தியம் குதிரையும் இயற்றியவர் வந்து காளமேக புலவர் அவர்கள். காளமேக புலவருடைய இயற்பெயர் வந்து வரதன். நம்ம என்னன்னு சொன்னோம்னா, நம்ம மேகம் கூடி நல்லா மழை பொழியணும்னு சொல்லி வரம் வேண்டுவோம் அப்படின்னு கூட ஞாபகத்தில் சொன்னால் வரதன். மேக மழை பொழிவது போல கவிதைகளை பிரிந்து பாடியதுனாலதான் வரதன் அவர்கள் வந்து காளமேக புலவர்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பர பிரம்ம விளக்கம், சித்திரமடல் ஆகிய நூல்களை வரதன் அவர்கள் இயற்றிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இந்த என்னென்னா, மேகத்தை பார்த்தோம்னு சொன்னோன்னா நம்ம கற்பனையில் நம்மளுக்கு வித்தியாசமாக தெரியலாம். அப்போ அந்த மேகத்தை பார்க்கும், அந்த மேகத்தில் என்னன்னு சொன்னோன்னா, ஆனை மேலே சரஸ்வதி ஒரு நல்ல அழகிய மாலை போட்டு கையில் சித்திரமடலோடு நினைச்சிறாங்க, உலா வர்றாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா, திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, சித்திரமடல், இது வந்து பார்க்கறது ஒரு பர பிரம்ம விளக்கமாக எடுத்து சொல்லக்கூடியதில் காணப்படுது அப்படின்னு நாலு நூல்களையும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். காளமேக புலவருடைய தனிப்பாடல்கள் வந்து தனிப்பாடல் திரட்டுங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. அந்த தனிப்பாடல் திரட்டிலிருந்து தான் ஒரு பாடலானது நமக்கு பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழில் வந்து சொல் நயமும் பொருள் நயமும் மிகுந்த பல வகையான பாடல்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படும் ரெற்ற மொழிதலும் அவற்றில் ஒன்றாக காணப்படுது. இந்த ரெற்ற மொழிதலை வந்து சிலேடை என்றும் நம்ம கூறுறோம். அவ்வகையில் அமைந்த சுவையான பாடல் தான் நம்ம பாடத்தில் கொடுக்கப்பட்டது. இப்போ இதில் கீரை பாத்தியையும் ஏரிச்சையும் குதிரையும் ஒன்றாக கருதி தான் இந்த பாடல் வரிகளானது ஏற்றப்பட்டிருக்கு. இது மனப்பாடலும் கூட. அதனால் இந்த வரிகளை வந்து தெளிவாக ஞாபகத்தில் வைக்கிறாப்புல நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிடணும். கட்டி அடிக்கையால், கால் மாறி பாய்கையால், வெட்டி மறிக்கின்ற மேன்மையால், முட்டப்போய் மாற திரும்புகையால், வண் கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே அப்படின்னு சொல்லி கட்டி அடிக்கையால் இருக்கு. இந்த மண்ணெல்லாம் என்னன்னு சொல்லணும்னா, அந்த கீரை பாத்தி அமைக்கிறதுக்காண்டி என்ன செய்வாங்க, கட்டியா இருக்கும், அந்த கட்டி எல்லாம் அடிச்சு அதை எல்லாத்தையும் சமப்படுத்தி என்ன செய்வாங்க, மாத்துவாங்க, தூளாக்கி மாத்துவாங்க. அதை கட்டி அடிக்கையால்னு சொல்லி இந்த கீரை பாத்திக்கு கொடுத்துருக்கு. இங்க என்னன்னு சொன்னோம்னா, குதிரையை வந்து ஏறி பயணம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த வண்டியில கட்டி அதை போறதுக்காண்டி என்ன செய்வாங்க, அடிச்சு ஓட்டுவாங்க. அதான் வண்டியில கட்டி அடிச்சு விட்டுறத கட்டி அடிக்கையால், கால் மாறி பாய்கால் இருக்கு. இதுல என்ன செஞ்சிருக்காங்க, கீரை பாத்திக்கு இடையில வாய்க்கால் போல அமைச்சு திணீர் பாயறதுக்காண்டி அமைச்சு வச்சிருக்காங்க. அப்போ அந்த நீரானது என்ன செய்யும், ஒவ்வொரு வாய்க்காலாம் மாறி மாறி போகும். இங்க என்னன்னு சொன்னோம்னா, குதிரையானது தன்னுடைய இரண்டு கால்களையும் ஒன்றன் பின் ஒன்றா என்ன செய்யும், எடுத்து எடுத்து காலை மாத்தி மாத்தி வச்சு போகும். அதான் கால் மாறி பாய்கையால், வெட்டி மறிக்கின்ற மேன்மையால், முட்டை போய் மாற திரும்புகையால் அப்படின்னு இருக்கு. இதுல என்னன்னு சொன்னா, வெட்டி மறிக்கின்ற மேன்மையால்ங்கும் போது கீரை பாத்தியில என்ன செய்யறாங்க, வெட்டி அதை ஒரு இடத்துல மறிச்சு அடுத்த இடத்துக்கு செல்றாப்புல வழியை மாத்தி அமைச்சு விட்டுருக்காங்க. அப்போ அந்த தண்ணியானது அங்கே முட்டை போய் மாறி அடுத்து திரும்பி என்ன ஒவ்வொரு கீரை பாத்தியா போகக்கூடியதா காணப்படும். இங்க என்னன்னு சொன்னா, இந்த வண்டியில அவங்க போய்கிட்டு இருக்கும் போது எதிரிகள் வந்து மறிச்சு தாக்குனாங்கன்னா அவங்கள வந்து என்ன செய்யுமா, மறிச்சு தாக்கிட்டு போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரக்கூடியதா காணப்படும் அப்படிங்கறதுதான் இதுல கொடுத்துருக்கு. வெண்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே, கீரை பாத்தியும் பரியும் ஒன்னாகுமே அப்படின்னு சொல்லிட்டு, பரிங்கிறது குதிரையை குறிக்கக்கூடிய சொல். சொல்லும் பொருள்ல பாருங்க, வண்கீரை வளமான கீரை, முட்டை போய் முழுதாக சென்று, மறித்தல்னா தடுத்தல், மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல், எதிரிகளை தடுத்து தாக்குதல். பரிங்கிறது குதிரை, கால்னா வாய்க்கால், குதிரையின் கால். மதிப்பீடுல ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை, பொருந்தாத ஓசையுடைய சொல் பாய்கையால், மேன்மையால், அடிக்கையால், திரும்புகையில் இருக்கு. திரும்புகையில் வண் கீரைங்கிறது வண்மை கூட்டல் கீரை, கட்டி கூட்டல் அடித்தல், கட்டி அடித்தல். காளமேக புலவர் இயற்றிய கவிதையில கீரை பாத்தியும் குதிரைங்கிற தலைப்புல அருமையான முறையில நம்ம பார்த்தோம். தேர்விலையும் கேள்வி கேட்டு சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள்.